Vanakkam and welcome to my YouTube channel. In the video, la Spons oda super light gel review paakalam. In the gel endalavukku oil free a irukku. Idoda description la idu endha skin ku suitable a irukku nu solirukanga. Idoda price, quantity, idoda quality eppadi irukku abindrada na ungaloda share panna poren. In the super light gel indha maadhiri oru flat ana round shape box la pack panni varudhu. இதே மாதிரி தான் பேக் பண்ணி வருது. இதுக்குன்னு தனியாக எந்த பாக்ஸும் கிடையாது. இதை நான் நைக்கால வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு பபிள் ரேப்பில் பேக் பண்ணி மட்டும் இது வந்திருந்தது. இந்த சூப்பர் லைட்டுக்கு ஜெல்க்குன்ற இந்த ஸ்டிக்கரில் இது சூப்பர் லைட் ஜெல், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ஃபார் நான் ஸ்டிக்கி க்ளோயிங் ஸ்கின், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த சூப்பர் லைட் ஜெல் இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸில் இதோட வெயிட்டு, ஷெல்ஃப் லைஃப் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட வெயிட் வந்து 147 கிராம்ஸ். ஸோ 147 கிராம்ஸ் வந்து 299 ருபீஸ். இதோட வெயிட்டில் இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, அது வந்து 73 கிராம்ஸ், அதோட ப்ரைஸ் 150 ருபீஸ். ஸோ நமக்கு கொஞ்சம் மணி சேவிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டே, இந்த பெரிய சைஸ் ப்ராடக்டே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபார் ஆல் சீசன்ஸ் அண்ட் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் வந்து எல்லா சீசனுக்கும் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்லேருந்து ட்ரை ஸ்கின் வரைக்கும் எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணலை. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட ஸ்கைலையோ இல்லை உங்களோட வேறு ஏதாவது ஸ்கின்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் கொடுக்கல. ஸோ இட்ஸ் அ வெரி நார்மல் ப்ராடக்ட். அதே மாதிரி இது வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்டோட சைட்லேயுமே இது பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஒரு சூப்பர் லைட் ஜெல் மாதிரி தான் இது. இது கண்டிப்பாக நம்ம நியூட்ரிஷினோவோட வாட்டர் ஜெல்லோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இதை இப்போ ஓப்பன் பண்ணி இந்த க்ரீம் வந்து எப்படி இருக்குது, இந்த மாய்ஸ்சரைசர், இந்த ஜெல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல்லை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போதும் அந்த பேக்கேஜிங்கில் எந்த டிஃபிகல்ட்டும் இந்த ப்ராடக்டில் இல்லை. மேலே ஒரு அலுமினியம் ஷீட்டால் இது சீல் பண்ணி வர்றதுனால நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் எந்த லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி அப்படி நம்ம பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ஃபுல்லாக ஒரு ஜெல் பேஸ்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக எனக்கு தோணலை. இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது ஒரு க்ரீமி மாய்ஸ்சரைசருக்கும் ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசருக்கும் இடையில இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜெல் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி ரொம்ப நம்ம நல்லா பார்த்தா தான் தெரியும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. பட் இந்த ப்ராடக்டில் நான் என்னோடய கையில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அதோடய ஆயிலினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப குறைவான அளவே நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். இந்த சூப்பர் லைட் ஜெல்னால் எந்த சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. பிகாஸ் நான் இதை ஒரு வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிம்பிள்ஸோ இல்லை ரெட்னஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இதுவும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எதுவும் வரல. ஸோ இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் வந்து எல்லாருக்கும் சூட்டபிளான அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரைஸ், குவாலிட்டி, இதோட கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி இதோட குவான்டிட்டி. ஸோ 150 கிராம்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக 300 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இட் இஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் தட் டு ஜெல் பேஸ்ட். ஸோ நீங்கள் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி போகும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இது தான் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே மாதிரி பாண்ட்ஸ் மாதிரி ஒரு வெல் நோன் பிராண்ட்லேருந்து கிடைக்கிற ஒரு வாட்டர் பேஸ்ட் ஜெல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது 150 கிராம்ஸ். ஸோ நமக்கு கொஞ்சம் நிறைய அளவே இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஆனால் இதை எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப குறைவான அளவை எடுத்து யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னோ இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னோ இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னோ இருந்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை போட்டு நம்ம ஃபேஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்தளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டிப்பாக 300 ருபீஸ் நம்ம பே பண்ணி வாங்குறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு குவாலிட்டிலாம் இது இருக்குது.
ஸோ நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும் போது இது எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வின்டரில் ஸ்கின்னோட ட்ரைனஸ்க்கும் ஒரு க்ரீமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஒரு பாடி க்ரீமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் பாடி க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு மாய்ஸ்சரைசராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் தான், அதனால் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற, இல்லை ப்ரொஃபஷ்னல் மேக்கப்னு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா இது நிறைய சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்ம நைக்கால ரிவ்யூலே போய் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இருக்கும். இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் பேக்கேஜிங்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதை கையில் எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படி ஈஸியாக க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணால் தான் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணும்போதும் மேலே இருக்க அந்த அலுமினியம் ஷீட்டை இந்த ப்ராடக்டோட நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லிட்டை வச்சு இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இந்த பேக்கேஜிங் அப்படின்னா, இது கொஞ்சம் என்னோடய பாம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ் தான் இது. ஸோ 150 grams அப்படிங்கும் போது இதோட பேக்கேஜிங்கோட சைஸுமே நல்ல பெரிய பேக்கேஜிங் தான். ஸோ இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னா, நம்ம சின்ன சைஸ் அதாவது ஒரு 75 grams அந்த மாதிரி குவான்டிட்டியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது 3 இயர்ஸ் ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம கண்டிப்பாக அது 1 இயருக்கு மேலே வரும். ஸோ நீங்கள் பெரிய ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி இந்த பேக்கேஜ் வந்து லீக் ஆகுதா அப்படின்னு கேட்டால், இது கொஞ்சமாக லைட்டாக லீக் ஆகுது, நம்ம ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணலனா. நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா ட்ராவல் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட முகத்தில் நிறைய டஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. ஸோ நம்ம ஒரு லைட்டான ஒரு ஃபேஸ் வாஷ்லேயோ இல்லை சோப்லேயோ நம்ம ஈஸியாக இந்த ப்ராடக்ட்டை க்ளீன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மேக்கப்புக்கு ஒரு மாய்ஸ்சரைசராக, அதே மாதிரி இதை ஒரு ப்ரைமரைசராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு மேக்கப்புக்கு மாய்ஸ்சரைசராகவோ, இல்லை உங்கள் ஃபேஸுக்கு இது ஒரு ப்ராடக்ட் தான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ, இது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்து வாங்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா இது ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ப்ராடக்டாக எனக்கு இது கண்டிப்பாக தோணலை. ஆயிலி ஸ்கின்க்கு இந்த மாய்ஸ்சரைசர் நிறைய டஸ்ட்டை ஃபேஸில் ஸ்டோர் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்டோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.